அண்ணன் சத்யராஜ் அவர்கள் சொன்னதைப் போல நான் இன்னும் அமைப்பாய் திரளவில்லை என்பதை புரிந்து கொண்டு எழுதுகிறேன். அப்படி என்றால் அமைப்பாய் திரளவில்லை என்றால் எப்படி சட்டமன்றத்திற்கு போக முடிந்தது, எப்படி நாடாளுமன்றத்திற்கு போக முடிந்தது என்று கேள்வி எழுப்பலாம். அமைப்பாய் திரளாமலே கூட சட்டமன்றத்திற்கு போக முடியும், நாடாளுமன்றத்திற்கு போக முடியும், ஆனால் சமத்துவ களத்தை நோக்கி போக முடியாது. நம்முடைய இலக்கு என்பது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ அல்ல. நம்முடைய இலக்கு என்பது வெறும் அரசியல் அதிகாரம் அல்ல. அரசியல் அதிகாரம் என்பது நாம் விரும்புகிற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பயன்படுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். அரசியல் அதிகாரம் என்பது நாம் விரும்புகிற ஒன்றை அல்லது நாம் விரும்புகிற இலக்கை எட்டுவதற்கு அது நமக்கு பெரும் துணையாக இருக்கும் என்பதுதான். ஆகவே அரசியல் அதிகாரமே நம்முடைய இலக்கு அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த பதவியே நம்முடைய இலக்கு அல்ல. அதிகபட்சம் மத்திய அமைச்சராவது என்பது அல்ல நம்முடைய இலக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆசைப்பட்டால் பிரதமராவது என்பது மட்டுமே நம்முடைய இலக்கு அல்ல. பிரதமர் ஆவதனால் மட்டுமே நாம் விரும்புகிற ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிவிட முடியுமா என்றால் முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதால் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்றிவிட முடியுமா, தமிழக மக்களை ஒரு சமத்துவ பாதையை நோக்கி வழிநடத்தி செல்ல முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அதற்கு இதுவெல்லாம் பயன்படும். சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அந்த அரசியல் அதிகாரமும் நாம் விரும்புகிற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு அது ஒரு பெரும் துணையாக இருக்கும். ஆகவே நாம் விரும்புவது சமத்துவம் என்பதுதான். சமத்துவம் என்பது என்ன? எல்லோரும் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதா? எல்லோரும் அம்பானிகளாக மாற வேண்டும் என்பதா? எல்லோரும் அதானிகளாக மாற வேண்டும் என்பதா? எல்லோருக்கும் சமமான அரண்மனைகள், சமமான நிலகுலங்கள், சமமான வங்கி கணக்கு என்பதா? இல்லை, அதுவே இயங்கியலுக்கு முரணானது. அப்படி இருக்க முடியாது. எல்லோருக்கும் சமமான பொருளாதாரம் இருக்க முடியாது. அந்த சமத்துவத்தை நாம் சொல்லவில்லை. எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் உடை, எல்லோருக்கும் உணவு என்பது சமத்துவம். எல்லோருக்கும் ஜனநாயகம் என்பது சமத்துவம். எல்லோரும் மனிதர்கள் என்பது சமத்துவம். ஆக சமத்துவம், நாம் விரும்புகிற சமத்துவம் என்பது அனைவரும் மனிதர்கள். ஒரு மனிதனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்பு இன்னொரு மனிதனுக்கும் உண்டு. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு என்ன உணர்ச்சி இருக்கிறதோ அந்த உணர்ச்சி இன்னொரு மனிதனுக்கும் உண்டு. அவன் பிறப்பால் அல்லது அவருடைய அளவால், உயரத்தால், நிறத்தால், மொழியால், இனத்தால், மதத்தால், நாட்டால் எப்படியும் அவன் வேறுபடலாம், ஆனால் அவன் மனிதன். அண்ணன் சத்யராஜ் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஆதங்கப்பட்டார், எதற்காக இத்தனை அமைப்புகள் என்று. இந்த 10 ஆண்டுகளில் புதிய புதிய அமைப்புகள், சிறிய சிறிய அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன என்று சொன்னார். அடுப்பிலே நாம் தண்ணீரை வைத்து நெருப்பை மூட்டி உலையை கொதிக்க வைத்த பிறகுதான் அரிசியை போடுகிறோம். நீர் சூடேற சூடேற ஒரு கொப்புளம், 2 கொப்புளம், 3 கொப்புளம் என்பது 100 கொப்புளங்களாக மாறும். கொப்பளிக்கும் தண்ணீர், குமிழிகள் கொப்பளிக்கும். இப்ப 100 கணக்கான குமிழிகள் கொப்பளித்து வருகிறது என்று சொன்னால் தண்ணீர் 100 டிகிரி சென்டிகிரேட் என்கிற நிலையை அது எட்டுகிறது. முழுமையாக அது கொதிக்க தொடங்குகிறது என்று பொருள். முழுமையாக கொதிக்க தொடங்குகிறது என்றால் அது இன்னொரு கட்டத்தை நோக்கி பரிணாமம் அடைகிற, முதிர்ச்சி அடைந்து விட்டது என்று பொருள். 100 டிகிரியை தாண்டி தண்ணீரை கொதிக்க வைத்தால் ஒன்று அது ஆவியாக மாறும், இல்லை என்றால் அதிலே நாம் போடுகிற அரிசி சோறாக மாறும். அது இன்னொரு கட்டத்தை நோக்கி அது பரிணாமம் அடைகிறது. ஆகவே ஒரு சமூகம் இன்னொரு கட்டத்தை நோக்கி பரிணாமம் அடைய தொடங்குகிற போதுதான் இப்படி ஏராளமான அமைப்புகள் உருவாகும். இந்த அமைப்புகள் உருவாவது தவறல்ல. எத்தனை அமைப்புகள் உருவானாலும், 1000 அமைப்புகள் உருவானாலும், கடைசியாக அதிலும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை போல இயங்கிய விதி, எந்த அமைப்பு மக்களிடத்தில் கொள்கை பூர்வமாக நிற்கிறதோ அதுதான் நிலைத்து நிற்கும். மற்ற அமைப்புகள் காற்று குமிழிகளைப் போல காணாமல் போய்விடும். ஆனால் ஒரே குமிழி தான் உருவாக வேண்டும், அதுதான் வளர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதுவே இயங்கியலுக்கு முரணானது. அதுவே வந்து ஒரு இயற்கையான போக்குகளுக்கு எதிரான மனோநிலை. அவருடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லவில்லை, அது அவருடைய நியாயமான ஆதங்கம். ஏனென்றால் இப்படி சிதறுகிறோமே என்கிற எண்ணத்திலிருந்து